ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிம்முக்கு புதுசாக போகிறவங்களா நீங்கள் ஜிம்மில் நீங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஜிம்மில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜிம்முக்கு போகிறது ரொம்பவே நல்லது. உடல் எடையை குறைக்கவோ இல்லை உடல் எடையை அதிகரிக்கவோ பெரும்பாலானோர் நம்பி இருக்கக்கூடிய ஒரே இடம் ஜிம்முன்னே சொல்லலாம். வாக்கிங், ஜாக்கிங், யோகா அப்படின்னு எவ்வளவோ உடற்பயிற்சிகள் நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும்னாலும் அதெல்லாம் நாம் தினமும் செய்ய மாட்டோம். ஏன்னா அவற்றை செய்யலைன்னா நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு காசை கட்டி போகும்போது, ஐயோ நம்மளோட காசு வீணாகுது அப்படின்ற நினைப்பிலையாவது நாம் தினமும் ஜிம்முக்கு போவோம். சரி, ஜிம்மில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பத்தி இப்ப நான் சொல்றேன். அதுல முதலாவதா செய்யக்கூடாத விஷயங்களை பத்தி தான் நான் சொல்ல போறேன். சோ கட்டாயமா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம், ஜிம்ல உங்களோட செல்போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் செல்போனை ஜிம்முக்கு எடுத்துட்டு போறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முழு நேரமும் நீங்க ஜிம்ல உடற்பயிற்சி செய்யறதுலயே கவனத்தை செலுத்தணும். ரெண்டாவது, ஜிம்ல பெரும்பாலும் நம்மளோட நேரத்தை வீணடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஏதாச்சும் கதைகளை பேசிட்டு இருப்பாங்க. மற்ற ஜிம்மேட்டோட சேர்ந்து நீங்க கதைகளை பேசி நேரத்தை விரயமாக்காம ஒர்க் அவுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க என்ன உடற்பயிற்சி செய்ய வந்தீங்க அந்த ஒர்க் அவுட்டை ப்ராப்பரா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூணாவது, நீங்க எந்த நேரத்துல உடற்பயிற்சி செய்யணும்ன்றத முன்னாடியே தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு சரியான டைமுக்கு ஜிம்முக்கு போயிடுங்க. நீங்க லேட்டா போனீங்கன்னா பாதி பயிற்சிகளை முடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறமா பயிற்சிகளுக்கு நிறைய இடையூறு ஏற்படலாம். அதே நேரத்துல கொஞ்சம் டைமை நாம மிஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் அவுட் செட்டை வேற ஒருத்தர் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நாலாவது, தினமும் உங்களோட உடல் எடையை செக் பண்ணாதீங்க. ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களோட வெயிட்டை செக் பண்ணுங்க. நிறைய பேர் சும்மா எப்போ பாரு ஜிம்ல அவங்களோட வெயிட்டை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அஞ்சாவது, ஜிம்முக்கு புதுசா போறவங்க கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சின்ன பயிற்சிகளை ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல 10 நாட்கள் வரைக்கும் மேற்கொண்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கடுமையான உடற்பயிற்சிகளுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாம செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவது, உங்களுக்கு வலிமையை தரக்கூடிய உணவுப் பொருட்களை ஜிம்முக்கு எடுத்துட்டு போங்க. புத்துணர்ச்சி அடிக்கக்கூடிய வகையிலான பழசாறு, அதுக்கப்புறம் வந்து உலர்ந்த பழங்கள், கிரீன் டீ, லெமன் டீ இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம். சாப்பிடாம போனீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உடல் சோர்வாகிடும். ரெண்டாவது, உங்களுக்கு தேவையான தண்ணீரை வீட்டிலேயே எடுத்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ண எலுமிச்சம்பழம், வெள்ளரி துண்டு, அப்புறம் வந்து புதினா, இது எல்லாத்தையும் கலந்த தண்ணீர் நச்சு நீக்கியா செயல்படுது. அதை ஒரு நாள் முழுக்க குடிக்கிறது உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். இதனால நீங்க செய்ய வேண்டிய உடற்பயிற்சி நல்லா செய்ய முடியும். மூணாவது, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரெட்மில் மாதிரியான உபகரணங்கள் மூலமா உடற்பயிற்சி செய்யறதை விட அவற்றை தவிர்த்துட்டு நீங்களாவே வயிறு தொடைப்பகுதிகளுக்கான இருக்கக்கூடிய ஆப்ஸ் பயிற்சிகளை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நாலாவது, உங்களுக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய உடைகளை அணிஞ்சுக்கிட்டு ஜிம்முக்கு போங்க. ரொம்பவே டைட்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியாம போயிடும். அஞ்சாவது, எந்த நேரத்துல வேணாலும் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம், ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் உடற்பயிற்சி செய்யணும். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு போங்க. சோ இந்த வீடியோல நாம பார்த்த செய்ய வேண்டிய செய்யக்கூடாத 5 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த விஷயங்களை நீங்க கருத்துல வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு போங்க, உங்களோட உடம்பை ஃபிட்டா கொண்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.